ஒருவர் ஒருவருடன் கள்ள தொடர்பு, மனைவிக்கு கணவனால் நேர்ந்த கதி, இலங்கையில் சம்பவம். தமிழர் பகுதியில் பகீர் சம்பவம், உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், புத்தளம் மாவட்டம் வெண்ணப்புவ பகுதியில் தேக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாய்க்கால் சித்தார்த்தனை பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த குறித்த பெண் கடந்த 9 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை செய்து வந்துள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை திரும்பிய குறித்த பெண் தனது வீட்டிற்கு வருகை தந்து 3 நாட்கள் மாத்திரம் கணவன் மற்றும் பிள்ளைகளுடன் தங்கிய நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி கொச்சிக்கடை பகுதியில் வாடகை வீடு தங்கியுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 11 திகதி தனது பிள்ளையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக கடந்த 7 திகதி குறித்த பெண் மீண்டும் வீட்டிற்கு வருகை தந்துள்ளார். வீட்டிற்கு வருகை தந்த முதல் நாள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், கடந்த 13 திகதி மாலை நபரொருவருடன் தொடர்பு கொண்டு குறித்த பெண் தன்னை வந்து அழைத்து செல்லுமாறு தொலைபேசியில் கூறியுள்ளார் என்றும் கணவன் போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். தனது மனைவி கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த நபரொருவருடன் நீண்ட காலமாக கள்ள தொடர்பில் இருந்ததாகவும், தன்னுடனான உறவை துண்டித்து வாழ்ந்து வந்ததாகவும் கணவன் தெரிவித்துள்ளார். மனைவி வெளிநாட்டில் வசித்து வந்தபோது தனது 4 பிள்ளைகளையும் தானே பராமரித்து வந்ததாகவும், வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பியதும் கள்ள தொடர்பில் இருந்த நபருடன் வாழ விருப்பம் என்றால் 4 பிள்ளைகளையும் பராமரித்துக் கொண்டு அந்த நபருடனேயே இருக்குமாறும் மனைவியிடம் கூறியதாகவும், பிள்ளைகளை தனது பராமரிப்பில் வைத்துக் கொள்ள மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கணவன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கடந்த 14 திகதி அதிகாலை 4 மணி அளவில் தனது மனைவி வீட்டை விட்டு வெளியேறி செல்ல தயாரான போது, பிள்ளைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இங்கேயே தங்குமாறு மனைவியிடம் கேட்டுக்கொண்டேன். தனது பேச்சை நிராகரித்த மனைவி தன்னுடன் வாக்குவாதப்பட்டதாகவும், இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த தான் சமையலறையில் இருந்த பெட்ரோலை எடுத்து மனைவியின் உடல் மீது ஊற்றி தீ வைத்ததாகவும் கணவன் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். தீக்காயங்களுக்கு உள்ளான குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேறி அயலவர்களின் உதவியை நாடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த பெண்ணை உடனடியாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இதனையடுத்து அந்த பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பெயரில் வெண்ணப்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். தனது 4 பிள்ளைகளையும் தானே பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பதாகவும், தனக்கு பிணை வழங்குமாறும் சந்தேக நபர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சந்தேக நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலனை செய்த நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தது. இருப்பினும் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் 3 நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனை வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தின் குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய உயிரிழந்த பெண்ணின் கணவரான 43 வயதுடைய நபர் சந்தேகத்தின் பெயரில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது, அவரை எதிர்வரும் 26 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இச்சம்பவம் குறித்து வெண்ணப்புவ போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக்க மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாங்கண்டல் பகுதியில் மாட்டுக்காவலுக்காக அமைக்கப்பட்ட கோட்டிலிருந்து இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் 28 வயதுடைய கந்தையா மோகனதாஸ் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதன்போது உயிருழந்த நபர் மாட்டுக்காவலுக்காக சென்றவர் எனவும், குறித்த காவல் கோட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவர் உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்.